மாரடைப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமான நடிகரும் மக்கள் கலைஞனுமான விவேக்கின் உடல் சென்னை விருகம்பாக்கம் மின் மயானத்தில் சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ அவரது உடல் வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது. சாலையின் இருமறைகளும் திரண்டு நின்ற ஏராளமான பொதுமக்களும் அவரது ரசிகர்களும் பூக்களை தூவியும் மரக்கன்றுகளை எடுத்து வந்தும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் விவேக்கின் இறுதி ஊர்வலத்தில் திரையுலக பிரபலங்கள் அவரது நண்பர்கள் ரசிகர்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தை நீந்தி கடந்த அவரது இறுதி வாகன ஊர்வலம் விருகம்பாக்கம் மின் மயானத்தை அடைந்ததும் அங்கு உடல் இறக்கி வைக்கப்பட்டு அவரது குடும்பத்தினரால் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் அறிவிப்பின்படி விவேக்கின் கலைத்துறை சேவையை கௌரவிக்கும் வகையில் காவல்துறையினர் 72 குண்டுகளை வான் நோக்கி முழங்கி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து மின் மயானத்தில் விவேக்கின் உடல் எரியூட்டப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. நடிகர் விவேக் காலமானாலும் அவரது நடிப்பும் பொதுச் சேவையும் புகழும் என்றென்றும் காலத்தை விஞ்சி நிற்கும் என்பதில் ஐயமில்லை.